நீ மட்டும் என்னுடைய கார் எப்படி வேண்டுமானாலும் மாட்டுவேன். வீட்டுல ஆட்டம் போற இடத்துல ஆட்ட கூடாது. ஒரு தரம் இந்த தேவராகம் வந்ததும் அல்லாமல் நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தை எட்டி உதைக்கின்ற ஆளக்கூடிய வீடவர்மனுடைய பெயர் வந்ததற்கும் காரணம் அவர்கள் அனைவரையுமே சிறுக சிறுக அழைத்துக் கொண்டு வருகின்ற தேவர்களை அடியோடு அழிக்கப்படும் என்ற எண்ணத்தால் ஓடி வந்திருக்கின்ற அந்த தேவராகத்தை நாடி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் தேவையால் தேவர்களை கொஞ்சம் அடைக்கிறார். முடிந்தால் வாடா என்னோட சமரிக்கிறேன். சமரிக்க தயாராக இருக்கின்றார். அவனை மெட்டமிடலாம் என்று எளிமையாக நினைத்து சென்ற தேவராகம் அவனோடு சமன் செய்கின்ற சமயத்தில் அவனோடு சமரனை செய்ய செய்ய என்னுடைய மனமெல்லாம் நிலத்திலே என்னுடைய ஆளுநரை வந்து என்னுடைய குலாபுர அரக்கெல்லாம் குலாபுரியா சாரே Thank you.
என்னோடு ஓடி வந்த சேனைகள் அனைத்துமே மடிந்து பாலைவனமாக காட்சியளிக்கின்றது. நீங்கள் தான் இதற்கு ஒரு வழிவகை செய்து என காப்பாற்றும் என்று குருதேவா நான் ஒப்புக்கொள்கிறேன்.
தோல்வியடைந்தாயோ இனிமேல் எனக்கு அடிமை. என்னவெல்லாம் உழைக்கின்றனா அதையெல்லாம் நீ செய்து முடிக்கின்றது. அப்படி நாங்கள் மது அருந்த வேண்டும் என்று நினைத்தால் அப்படி என்று ஒரு குரல் கொடுத்தவர்கள் எங்களுக்காக மது குலத்தை சுமந்து உலகத்திலே நம்முடைய ராஜ்யா அரசிய மது வேறு சிறிய சந்தேகம் இதனால் வரைக்கும் தேவர்களை பருகிய இந்த சோமபானத்தை நாம் பருக வேண்டும். பருகி அது எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். கொண்டு வர வேண்டியதே மந்திரத்தின் மூலமாக இறந்த படைகளை விடுபட செய்தி வந்தோம். தேவராக தேவ இந்திரனை அதிகாத நமக்கு அடித்தனமாக அடிமையாக்கிவிட்டோம். இருந்தாலும் இன்னும் விளையக்கூடாது. தேவர்கள் அனைவருமே சிறைபிடித்து நம்முடைய என்ன காரணம் என்றே ஒன்றும் புரியவில்லை. இதற்கெல்லாம் ஆறுதல் தெரிய வேண்டும். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய வசிஷ்டரை சந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு அபாய குரல் கேட்கிறது. என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். என்ன நேர்ந்தது? மாபுரி பட்டணத்தை அழக்கூடிய விடவர்மன் என்னிடம் ஓடி வந்தான். ஓடி வந்து என்னிடத்திலே சமர் செய்தான். முதலிலே என்னிடத்தில் தோல்வியை கண்டுவிட்டான். மறுபடியும் ஓடி வந்து இரண்டாவது அவனிடத்திலே நான் தோல்வியை கண்டுவிட்டு என்னுடைய அனைத்தும் அவனிடத்திலே பறிவாகிவிட்டது. அப்படி என்னுடைய அரியோதண்டமாக அடித்து சிதவதை செய்கின்றான். இதற்கான தகுந்த மார்க்கத்தை நீங்கள் தான் உரைக்க வேண்டும் குருவே. இதற்கான தகுந்த மார்க்கம் தானே உண்மை குருவே? அப்படி ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. அப்படியா தேவேந்திரா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவர்களிடத்தில் ஒரு நிபந்தனை வைத்து மிருக சஞ்சீவி மந்திரம் என்று அந்த மந்திரத்தை யாராவது சென்று குலகுருவிடம் கற்றுக்கொண்டு வந்தால் தற்போது இதற்கான மார்க்கம் கிடைக்கும். நீங்கள் யாராவது ஒருவர் சென்று கற்றுக்கொண்டு வர வேண்டும். எவர் செல்கிறீர்கள்? என்ன செய்வது என்று ஒன்றிய